ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சமச்சியர் மேத்தமேட்டிக்ஸ் டேர்ம் ஒன் சாப்டர் ஒன் நம்பர்ஸில் பிளேஸ் வேல்யூ சார்ட் பற்றி பார்க்க போகிறோம் பிளேஸ் வேல்யூ சார்ட் அப்படின்னா ஒரு நம்பரோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கிறது அதாவது ஒரு குரூப் ஆஃப் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அதில் பர்டிகுலர் நம்பரோட வேல்யூ என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் வந்து பிளேஸ் வேல்யூ சார்ட் தமிழில் வந்து அதோட ஸ்தானம்னு சொல்லுவாங்க இல்லைனா மதிப்புன்னு சொல்லலாம் டூ மெத்தட்ஸ் இருக்குது இந்தியன் மெத்தட் ஒன்று இன்டர்நேஷ்னல் மெத்தட் ஒன்று நம்ம ஃபஸ்ட்டு வந்து எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் மெத்தட் பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் பீரியட்ஸ் பீரியட்ஸாக தான் பிரிக்க போகிறாங்க இப்போ வந்து ஒரு குரூப் ஆஃப் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு ஒன்ஸ் தௌசண்ட்ஸ் லேக்ஸ் க்ரோர்ஸாக பிரிக்க போகிறாங்க ஒன்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் த்ரீ டிஜிட்ஸ் இருக்கும் தௌசண்ட்ஸில் வந்து தௌசண்ட் டென் தௌசண்ட்னு டூ டிஜிட்ஸ் இருக்கும் லேக்ஸில் லேக் டென் லேக் அப்படின்னு சொல்லி டூ டிஜிட் க்ரோர்ஸில் க்ரோர் டென் க்ரோர்னு சொல்லி டூ டிஜிட் இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லாவே புரியும் எக்ஸாம்பிள் ஃபார் இந்தியன் மெத்தட் நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஷன் வந்து ஃபைவ் த்ரீ ஃபோர் நைன் எயிட் சிக்ஸ் ஒன் டூ ஃபோர் இதில் வந்து நம்ம எக்ஸாக்டாக ஃபோரோட வேல்யூ என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு பிளேஸ் வேல்யூ சார்ட் கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும் ஸோ நம்ம எப்பவும் போல் பீரியட்ஸ் எழுதிக்கலாம் பீரியட்ஸில் வந்து எப்படி ஒன்ஸ் தௌசண்ட்ஸ் லேக்ஸ் க்ரோர்ஸாக பிரிச்சிருப்பாங்க நெக்ஸ்ட் ஒன்ஸை வந்து ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட் டென் தௌசண்ட் லேக் டென் லேக் க்ரோர் டென் க்ரோராக பிரிச்சிருப்பாங்க நான் வந்து போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன் எப்போவுமே வந்து நம்ம நம்பர்ஸை வந்து ரைட் டு லெஃப்ட்டு எழுதிட்டு போகணுன்னு சொல்லி ஸோ நம்ம இந்த ரைட் சைடில் இருந்தால் லெஃப்ட் சைடு எழுதிட்டு போகணும் ரைட் சைடில் என்ன இருக்குது ஃபோர் இருக்குது டூ ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபோர் த்ரீ ஃபைவ் அப்போ நம்ம வந்து ரைட் டு லெஃப்ட் எழுதியாச்சு ஆனால் எப்போவுமே படிக்கும்போது வந்து நம்ம லெஃப்ட் டு ரைட் தான் படிச்சுட்டு போகணும் ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது ஃபைவ் இருக்குது எந்த வேல் எந்த பிளேஸில் இருக்குது டென் க்ரோர் அப்படிங்கிற வேல்யூ இதுக்கு மேலே இருக்குது ஓகேவா ஃபைவோட பிளேஸில் வந்து பார்த்தோம்னா டென் க்ரோர் அப்படிங்கிற வேல்யூ இருக்குது அப்போ நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃபைவ் இன் டு டென் க்ரோர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஃபைவ் இன் டென் க்ரோர் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் ஃபிஃப்டி க்ரோர் அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குமா நம்மளுக்கு வந்து ஃபிஃப்டி க்ரோர் அப்படிங்கிற ஆன்சர் வந்து கிடைக்கும் ஃபைவ் இந்த இடத்துல இருக்கிறது வந்து டென் க்ரோர் அப்போ ஃபைவ் இன்டூ டென் க்ரோர்னு நம்ம அதோடய வேல்யூ எடுத்துக்கிறோம் அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து ஃபிஃப்டி க்ரோர் நெக்ஸ்ட் இந்த இடம் என்ன இருக்குது த்ரீ இருக்குது அதோடய ப்ளேஸில் வந்து என்ன இருக்குது க்ரோர் ஒன் க்ரோர் இருக்குது அப்போ த்ரீ இன்டூ ஒன்ரோர் த்ரீ இன்ட்டு ஒன் குரோர் போட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது என்ன த்ரீ இன்டூ ஒன் குரோர் த்ரீ குரோர் த்ரீ இன்டூ ஒன் குரோர் த்ரீ குரோர் அப்போ இது ரெண்டுமே குரோர்ஸ் வேல்யூவில் இருக்குது ஸோ நம்ம இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ ஃபிஃப்டி க்ரோர் ப்ளஸ் த்ரீ குரோர் நம்மளுக்கு என்னென்னு கிடைக்கும் இது இது கூட இதை வந்து நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஃபிஃப்டி த்ரீ க்ரோர் கிடைக்குமா அவ்வளோதான் ஃபிஃப்டி த்ரீ க்ரோர் ஸோ இதை வந்து நம்ம சொல்லும்போது ஃபிஃப்டி த்ரீ க்ரோர்னு சொல்லுவோம் இந்த இடத்துல ஃபோர் இருக்குது எந்த பிளேஸில் இருக்குது டென் லேக் அப்படிங்கிற பிளேஸில் இருக்குது ஸோ நம்ம இதே மாதிரி தான் ஃபோர் இன்டூ டென் லேக் போட்டோம்னா ஃபார்ட்டி லேக் நைன் நயனோட ப்ளேஸில் ஒன் லேக் இருக்குது ஸோ நயன் இன்டூ ஒன் லேக் போட்டோம்னா நைன் லேக் அப்போ ஃபார்ட்டி ப்ளஸ் நைன் ஃபார்ட்டி லேக் ப்ளஸ் நைன் லேக் ஈக்குவல் டு ஃபார்ட்டி நைன் லேக் நெக்ஸ்ட் இந்த இடத்துல எயிட் இருக்குது மேலே இதோட ப்ளேஸ் வேல்யூ என்ன இருக்குது டென் தௌசண்ட் இருக்குது அப்போ எயிட் இன்டூ டென் தௌசண்ட் எயிட்டி தௌசண்ட் இந்த இடத்துல சிக்ஸ் இருக்குது அதோடய ப்ளேஸ் வேல்யூ தௌசண்ட் இருக்குது அப்போ சிக்ஸ் இன்டூ ஒன் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்டா இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் தௌசண்ட் வேல்யூஸை ஆட் பண்ணிக்கலாம் எயிட்டி தௌசண்ட் ப்ளஸ் சிக்ஸ் தௌசண்ட் எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஹண்ட்ரடுங்கிற இடத்துல ஒன்று இருக்குது ஒன் இன்டூ ஒன் ஹண்ட்ரட் ஒன் ஹண்ட்ரட் இந்த இடத்துல டூ இந்த இடத்துல 10 இருக்குது டூ இன்டூ டென் டுவெண்ட்டி ஃபோர் இந்த இடத்துல ஒன்று இருக்குது ஃபோர் இன்டூ ஒன் ஃபோர் இப்போ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இதை வந்து இந்த நம்பரோட நேமை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஃபிஃப்டி த்ரீ 49 ஃபார்ட்டி நைன் லேக் 86,124 சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் புரிஞ்சுதா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மெத்தட் இன்டர்நேஷ்னல் மெத்தட் இன்டர்நேஷ்னல் மெத்தட்ஸில் நம்பரோட பீரியட்ஸ் எப்படி பிரிச்சுருப்பாங்க அப்படினா ஒன்ஸ் தௌசண்ட்ஸ் Millions, Billions ஒன்ஸில் ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட்ஸில் தௌசண்ட் டென் தௌசண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் மில்லியன்ஸில் மில்லியன் டென் மில்லியன் ஹண்ட்ரட் மில்லியன் பில்லியன்ஸில் பில்லியன் டென் பில்லியன் ஹண்ட்ரட் பில்லியன் எல்லா நம்பர்ஸுமே வந்து த்ரீ த்ரீ டிஜிட்ஸாக பிரிச்சுருப்பாங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் எக்ஸாம்பிள் ஃபார் இன்டர்நேஷ்னல் மெத்தட் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்க நம்பர் வந்து ஃபைவ் த்ரீ ஃபோர் நைன் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஒன் டூ ஃபோர் வழக்கம் போல் நம்ம பீரியட்ஸ் பிரிச்சிடலாம் ஒன்ஸ் தௌசண்ட்ஸ் மில்லியன்ஸ் பில்லியன்ஸ் ஒன்ஸில் ஒன்ஸ் டென் ஹண்ட்ரட் தௌசண்ட் டென் தௌசண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் மில்லியன் டென் மில்லியன் ஹண்ட்ரட் மில்லியன் பில்லியன் டென் பில்லியன் ஹண்ட்ரட் பில்லியன் அப்போ நம்ம எப்பவுமே வந்து நம்பர்ஸ் ரைட் டு லெஃப்ட் எழுதிட்டு போவோம் ஸோ ஃபோர் டூ ஒன் ஃபைவ் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் நைன் ஃபோர் த்ரீ ஃபைவ் இந்த இடத்துல வந்து ஹண்ட்ரட் பில்லியனுக்கு நம்மளுக்கு நம்பர் பத்தில் ஸோ இந்த இதே வந்து நம்ம எம்டியை விட்டுருவோம் இந்த இடத்துல என்ன இருக்குது ஃபைவ் இருக்குது இதோட பிளேஸ் வேல்யூ என்ன டென் பில்லியன் ஸோ ஃபைவ் இன்டூ டென் பில்லியன் பண்ணிக்கணும் அப்போ நம்மளுக்கு வந்து ஃபிஃப்டி பில்லியன் கிடைக்கும் இந்த இடத்துல த்ரீ இருக்குது மே இதோடய பிளேஸ் வேல்யூ வந்து ஒன் பில்லியன் அப்போ த்ரீ இன்டூ ஒன் பில்லியன் த்ரீ மில்லியன் அப்போ நம்ம பில்லியன்ஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாமா ஃபிஃப்டி பில்லியன் ப்ளஸ் த்ரீ பில்லியன் ஃபிஃப்டி த்ரீ பில்லியன் இந்த இடத்துல ஃபோர் இதோட பிளேஸ் வேல்யூ வந்து ஹண்ட்ரட் மில்லியன் அப்போ ஃபோர் இன்டூ ஹண்ட்ரட் மில்லியன் ஃபோர் ஹண்ட்ரட் மில்லியன் நைன் இதோடய ப்ளேஸ் வேல்யூ டென் மில்லியன் நைன் இன்ட்டு டென் மில்லியன் நைன்ட்டி மில்லியன் சிக்ஸ் இன்டூ ஒன் மில்லியன் சிக்ஸ் மில்லியன் அப்போ இந்த மூணையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அப்படி ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு வந்து பார்த்தோம்னா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி சிக்ஸ் மில்லியன்னு கிடைக்கும் இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது எயிட் இருக்குது இதுக்கு மேலே வந்து ஹண்ட்ரட் தௌசண்ட் இதோட ப்ளேஸ் வேல்யூ அப்போ எயிட் இன்டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் சிக்ஸ் இன்டூ டென் தௌசண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் ஃபைவ் இன்டூ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அப்போ இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது ஒன் மேலே வந்து 100. 1 இன் 100, ஹண்ட்ரட் ஒன் ஹண்ட்ரட் டூ இன்டூ 4 into ஃபோர் இன்டூ ஒன் இது வந்து என்ன சொல்லலாம் 124. ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இது நம்ம ஃபுல்லாக எப்படி சொல்லலாம் இந்த நம்பரோட நேமை வந்து 53 த்ரீ பில்லியன் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் 124. சிக்ஸ் மில்லியன் எயிட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் சொல்லி சொல்லலாம் இதாக வந்து

ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல ஃபைவ் சிக்ஸ் கம்மா ஒன் டூ கம்மா த்ரீ ஃபோர் ஃபோர்கம்மா ஜீரோ கம்மா ஒன் கம்மா ஃபைவ்னு இருக்குது நம்ம வந்து இந்தியன் சிஸ்டம்னு சொன்னால் இந்தியன் மெத்தட் படி பார்த்த இதை பீரியட்ஸை ஃபர்ஸ்ட் எழுதிடலாம் ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டென் தௌசண்ட் லேக் டென் லேக் குரோர் டென் குரோர் இந்த த்ரீ டிஜிட் சேர்ந்தது தான் ஒன்ஸ் பார்த்துருக்கோமா இந்த டூ டிஜிட் தௌசண்ட் இது லேக்ஸ் இது குரோர்ஸ் அப்போ இந்த ஒன்ஸ் ஃபுல்லாக சேர்ந்து தான் நம்மளுக்கு வந்து கம்மா வரும் தௌசண்ட் சேர்ந்து ஒரு கம்மா லேக்கு அப்புறம் கம்மா அப்புறம் க்ரோர் இப்படி டூ டூ டிஜிட்ஸாக தான் போகும் ஸோ இந்த இடத்துல வந்து இங்கே ரெண்டு போட்டிருக்க கம்மா வந்து நம்மளுக்கு கரெக்ட் கிடையாது ஸோ அதை ரீரைட் பண்ணி எப்படி எழுதலாம் அப்படின்னா ஜீரோ ஒன் ஃபைவ் கமா இது ஃபுல்லாக ஒன்ஸ் டேர்ம் நெக்ஸ்ட்டு தௌசண்ட் டேர்ம்ஸ் எழுதலாம் ஹன் தௌசண்ட்க்கு வந்து ஃபோர் த்ரீ நெக்ஸ்ட் வந்து ஒன் டூ வந்து லேக் டேர்ம்ஸ் ஃபைவ் சிக்ஸ் வந்து க்ரோர் இதை ரீரைட் பண்ணி எழுதுனா கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ப்ராப்ளம் டூவில் வந்து பார்த்தோம்னா நைன் கமா நைன் ஜீரோ கமா த்ரீ ஜீரோ கமா டூ டூ ஃபோர் ஃபைன் இருக்குது இந்த இடத்துலையும் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டென் தௌசண்ட் லேக் டென் லேக் குரோர் டென் குரோர் இந்த இடத்துலையும் வந்து கமாஸ் வந்து மாறி மாறி தான் வச்சுருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒன்ஸ் டேர்ம்ஸ் உள்ளே எழுதிடலாம் ஃபைவ் ஃபோர் டூ கமா நெக்ஸ்ட்டு தௌசண்ட் டேர்ம்ஸ் வந்து டூ த்ரீ டூ த்ரீ கமா ஜீரோ ஜீரோ கம்மா நைன் நைன் ஒன்ஸ் தௌசண்ட்ஸ் லேக்ஸ் க்ரோஸ் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் வந்து நம்ம அதே தான் முன்னாடி பார்த்துருக்கோம்ல இந்த இடத்துல ஃபஸ்ட்டு எழுதிடணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு கன்ஃப்யூஸ் ஆகாமல் புரியும் ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட் டென் தௌசண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் லேக் சாரி மில்லியன் டென் மில்லியன் ஹண்ட்ரட் மில்லியன் இந்த இடத்துல வந்து பில்லியன் ஸோ இங்கே வந்து எல்லாமே த்ரீ த்ரீ டிஜிட்ஸாக தான் பிரிச்சிருப்பாங்க இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் ஸோ த்ரீ டிஜிட்ஸ் தள்ளி தான் இருக்காம்மா த்ரீ டிஜிட்ஸ் தள்ளிக்கம்மா த்ரீ டிஜிட்ஸ் அதை இங்கே ரீரைட் பண்ணி நம்ம எழுதியிருக்கோம் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபைவ்கம்மா ஃபோர் த்ரீ ஒன் ஒன்கம்மா சிக்ஸ் ஃபைவ் செவன் நெக்ஸ்ட் நம்மளை வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி தான் ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட் டென் தௌசண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் இங்கே வந்து பார்த்தோம்னா மில்லியன் டென் மில்லியன் ஹண்ட்ரட் மில்லியன் இது வந்து பில்லியன் சோ அதே மாதிரி த்ரீ த்ரீ டிஜிட்ஸ் தள்ளி கம்மா வரும்போது இந்த இடத்துல இருக்கிற கமா வந்து நம்மளுக்கு தப்பா வச்சுருக்காங்க அது கரெக்ட் பண்ணி எழுதிடுங்க ஜீரோ ஃபோர் ஜீரோ கமா ஃபோர் ஓகேவா புரிஞ்சுதா நெக்ஸ்ட்டு டாபிக் ஒன் place வேல்யூ ஆஃப் டிஜிட்ஸ் இன் லார்ஜ் நம்பர்ஸ் அப்படின்னா எவ்ரி டிஜிட் ஆஃப் அ நம்பர் ஹேஸ் அ ப்ளேஸ் வேல்யூ விச் gives த வேல்யூ ஆஃப் தி டிஜிட் ஒரு நம்பரில் வந்து இருக்கிற ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் ஒரு பிளே பிளேஸ் வேல்யூ இருக்கும் அந்த ப்ளேஸ் வேல்யூ தான் வந்து அந்த டிஜிட்டுக்கு ஒரு வேல்யூவே தரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு வந்துதான் அந்த ஒரு நம்பர் வந்து ஒரு இடத்துல இருக்குன்னா அதோட வேல்யூ என்ன அதோட மதிப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஃபைண்டிங் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் ஆல் த டிஜிட்ஸ் இன் அப்படின்னு சொல்லி அதாவது இங்கே கொடுத்துருக்க நம்பரோட ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கும் இல்லையா அது வந்து என்னென்னு கண்டுபிடிங்கன்னு நம்மகிட்ட சொல்கிறாங்க நம்மளுக்கு கொடுத்துருக்க நம்பர் வந்து நைன் எயிட் ஃபோர் செவன் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஓகே நம்ம இந்தியன் மெத்தட் படி இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்தியன் மெத்தட் படி நீங்கள் வந்து இந்த இடத்துல எழுதிடணும் ஃபஸ்ட்டு என்னது ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டென் தௌசண்ட் லேக் டென் லேக் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து த ப்ளேஸ் வேல்யூ ஆஃப் சிக்ஸ் இஸ் நம்ம எப்பவுமே இந்த லாஸ்ட்லேருந்தே நான் பார்த்துட்டு வரணும் சிக்ஸ் இஸ் இதோடய பிளேஸ் வேல்யூ என்ன ஒன்ஸ் அப்போ சிக்ஸ் ஒன்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் இன்டூ ஒன் ஈக்வல் டு சிக்ஸ்ன்னு அர்த்தம் நெக்ஸ்ட் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் ஃபைவ் இஸ் அதுக்கு மேலே என்ன இருக்குது டென்ஸ் இருக்கா டென்ஸ் த ப்ளேஸ் வேல்யூ ஆஃப் ஃபைவ் இஸ் ஃபைவ் டென்ஸ் ஃபைவ் இன்ட்டு டென்னுன்னு அர்த்தம் ஃபைவ் இன்டூ டென் போட்டு என்ன கிடைக்கும் ஃபிஃப்டின் கிடைக்கும் நெக்ஸ்ட் த ப்ளேஸ் வேல்யூ ஆஃப் ஜீரோ இஸ் ஜீரோக்கு மேலே என்ன இருக்குது ஹண்ட்ரட் இருக்குது அப்போ அதோட வேல்யூ வந்து ஹண்ட்ரட் ஜீரோ ஹண்ட்ரட் ஜீரோ இன்டூ ஹண்ட்ரட் ஜீரோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ இன்டூ ஹண்ட்ரட் ஜீரோ த பிளேஸ் வேல்யூ ஆஃப் செவன் இஸ் செவனோட பிளேஸ் வேல்யூக்கு மேலே என்ன இருக்குது தௌசண்ட் தௌசண்ட் இருக்கா Upper 7000. Upper 7 into 1000, 7000. Next, the place value of 4 is 4kmal inerke 10,000. Upper 4 10,000 10, equal to 4 into 10,000 40,000. The place value of 8 is 8 in the place value lakhs. Upper 8 lakhs. 8 into lakh. 8 into 1 lakh. 8 lakh. The place value of 9 is 9. அதோட மேலே வேல்யூ வந்து பார்த்தோம்னா டென் லேக்ஸ் இருக்கும் நைன் டென் லேக்ஸ் நைன் இன்ட்டு டென் லேக்ஸ் நைன்ட்டி லேக்ஸ் அப்போது ஒவ்வொன்ற வேல்யூஸும் நம்மளுக்கு என்னென்னு தெரிஞ்சிடுச்சா அப்போ ஃபைனலாக நம்ம எழுதிடலாம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஹென்ஸ் தி நம்பர் நைன்ட்டி நைன் எயிட் ஃபோர் செவன் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் இஸ் ரீட் ஆஸ் அதை வந்து எப்படி படிக்கலாம் அப்படின்னா நைன்டி எயிட் லேக்ஸ் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் ஓகேவா புரிஞ்சுதா ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தேங்க் யூ